தமிழகத்தின் வருகின்ற 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் துவங்கி 27ஆம் தேதியுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. இந்நிலையில் இன்று அதிமுகவினருக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய 12 முதல் 1 மணி வரை ஸ்டார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நேரம் ஒதுக்கியிருந்தார். அதே சமயம் 12:30 மணியளவில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமி வேட்புமனு அளிக்க உள்ளே வந்து அமர்ந்திருந்தார். அதிமுகவினர் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமன், கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி, உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உள்ளே வர முற்பட்ட போது காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. வேட்பாளர் தெரியல. செல்போ செல்போ